அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து 38 மாவட்டத்தில் இருக்குன்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ என்றைக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது, ஸோ எப்போ தான் வெளியிட போகிறாங்க, ஸோ எதனால் இன்னுமே ரிசல்ட் வந்து இவங்க வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க, ரிசல்ட்டை குறித்து என்ன முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுதிப்பட்டியில் எல்லாமே வந்து தயார் நிலையில் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த தயார் இருக்கிற நிலையில் கூட ஏன் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ரிசல்ட் வந்து எதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு துறை செயலாளர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சந்திச்சு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ரிசல்ட் அவங்க வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரேஷன் கடையில் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த விற்பனையாளர் மற்றும் பேக்கல் வரல இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே 10 இயராக பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பதவி உயர்மானம் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்மானம் வந்து அவங்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு அவங்க வந்து ரிசல்ட் வந்து வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்தவரை 6 மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து வெளியிட்டு இருக்கணும். ஸோ வெளியிடாத காரணத்தினால பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6 மந்த் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கூட பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டூ மந்த்துக்கு ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரிசல்ட் வெளியிடலை. ஸோ கூடிய விரைவில் ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு இல்லையா. ஸோ நாளையிலிருந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா July 3 இல்லையா. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வாரியாக சில மாவட்டத்துக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.